இனிய வாக்காள பெருமக்களே, எல்லோருக்கும் வணக்கம். என்ன அது மிமிக்ரிலாம் பண்ணி பார்க்காதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக நிறைய பேர் வீடியோ போடலேன்னு கேட்டிருந்தீங்களா, அதுக்காக நான் ஒரு வீடியோ தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோட்டா அதை பற்றி பார்த்தீங்கன்னா பார்வை தப்பான ஒரு பார்வையாக இருக்குது, அதை தெளிவுபடுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். வீடியோவில் போகலாமா? நோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன் ஆஃப் த அபோ, யாருக்கும் நமக்கு பிடிக்கல அதனால் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெத்தா வேற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த நன் ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்லிட்டா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அதோட பர்சன்டேஜ் அதிகமாக வந்தால் நம்மளுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா மறுபடியும் ரீஎலெக்ஷன் வைப்பாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு பல லட்சங்கள் செலவாகுது, மறுபடியும் எங்களால் எலெக்ஷன் வைக்க முடியாது. ஸோ இப்போ 10% நோட்டாக வந்துச்சுன்னா அடுத்த 7% யார் இன்னொரு கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இதுதான் நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு போய் சேராமல் இருக்குது. ஸோ நோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லாத ஓட்டு அந்த ஒரு கணக்கில் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நோட்டாவை தயவு செஞ்சு யாரும் இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் வந்திருக்கு. நம்மளுடைய தொகுதியில் யார் நிற்கிறாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸு எல்லாமே செக் பண்ணுறதுக்கான ஆப்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்போட லிங்க்கும் நான் பார்த்தீங்கன்னா கீழே போடுறேன். அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓட்டர் ஐடியோடைய நம்பர் அந்த ஆர்டிஓ சம்திங் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் நம்மளுடைய கேண்டிடேட்ஸ் நேம் யார் யார் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் நிற்கிறாங்களோ அவங்க நேம் போட்டிங்கனாலே அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மொத்தமாக வந்துடும், பிடிஎஃப்பாக மொத்தமாக கொடுத்துட்றாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு கூட சுயேட்சையாக நிற்கிறாங்க, நிறைய புது புது கட்சியும் வந்திருக்கு, இருக்கிறவங்க நல்லவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி யார் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணுங்கள். நோட்டாவை தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க. இந்த தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.